எம்ஜிஆர் காலில் விழுந்து முதல்வரானவர் கருணாநிதியின் முன்னாள் அமைச்சர் திண்டுக்கல் சீனிவாசனின் பேச்சு சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. மதுரை செங்கானூரில் கல்லர்பள்ளி விவகாரம் தொடர்பாக அதிமுக நடத்திய போராட்டத்தில் அவர் பேசியதை சூப்பர் பைட்ஸ் பகுதியில் பார்க்கலாம். எம்ஜிஆர் அவர்கள் நோய்வாய்ப்பட்டு அமெரிக்காவுக்கு போயிட்டு வந்து சிகிச்சை அதை குண்டடிப்பட்டு குண்டடிப்பட்டு அவர் படுத்திருக்கிறார். மரியாதை வர சொல்லுக்கு பார்க்கலாரு, காலை பிடிச்சிட்டு விடலையா எம்ஜிஆர்? நீங்க தான் எல்லா எம்எல்ஏக்கு சொல்லணும், எல்லாரும் நாவலர் முதலமைச்சர் ஆக்குறாங்க சொல்றாங்க. அதனால நீங்க சொன்னீங்கன்னா எல்லாரும் எனக்கு ஓட்டு போட்டுருவாங்க. அல்லப்பா அவர் நல்ல மனுஷன், அவரே வர்றது ஆட்சிக்கு நல்லது சொல்லி எல்லாம் இருக்கும் அப்படின்லாம் சொல்லியிருக்கேன். இல்லை நீங்க தான் முதலமைச்சராகனு சொல்லிட்டு ஒரு மனுஷன் அவருக்கு தேத்திக்கிட்டு எல்லாருக்கும் வர சொல்லி எம்எல்ஏக்கெல்லாம் வர சொல்லி இருக்கட்டும்பா பார்த்துக்கலாம்னு சொன்னார். யாரும் முதலமைச்சராகிற ஆக திரு ஸ்டாலின் அவர்கள் இதை புரிந்து கொள்ள வேண்டும். இன்றைக்கு முதலமைச்சராக இருக்கிற முத்துவேல் கருணாநிதி மகன் ஸ்டாலின் அவர்கள் இதை புரிந்து கொள்ள, அவங்க அப்பன் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் காலில் இருந்து வாங்கிய பதவி அந்த முதலமைச்சர் பதவி நேரடியாக வெற்றி பெற்று எம்எல்ஏக்கள் ஆதரவுடன் அவர் ஜெயிக்கவில்லை. எம்ஜிஆர் போட்ட பிச்சை அது. அதிமுக அலுவலகம் எடப்பாடிக்கு சொந்தம், அதிமுக கட்சி அவருக்கு சொந்தம். பொதுச் செயலாளர் என்ற முறையிலே அவர் அனைத்து பணிகளையும் புரட்சி தலைவர் எம்ஜிஆரை போல, புரட்சி தலைவர் அம்மாவை போல பார்க்கலாம், எல்லாம் நடத்தலாம் என்று தீர்ப்பு வந்ததற்கு பிறகு நம்முடைய துரோகிகள் இன்றைக்கும் அழிப்பதற்கு ஒழிப்பதற்கு திட்டம் தீட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அது நிச்சயமாக நடக்கும்.